டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். ஏன் நல்லா இருக்குன்னு கேளுங்க. அரசியல பயங்கரமா நகைச்சுவையா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்து வடிவேலு வந்து படத்துல நடிக்கல, கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டாரு. ஆனா நமக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த செயல்பாடு எல்லாம் பார்க்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என்னன்னா, இப்ப ரீசெண்டா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல என்ன பதிவிட்டிருந்தாரு அப்படின்னா, மோடி அரசு கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று 8 வருடங்கள் ஆகுது. அவர் இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சி பண்ணார், இப்ப 3 வருஷம் கடந்து கிட்டத்தட்ட 8 வருடம் ஆகிவிட்டது. அந்த 8 ஆண்டு கால ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா பல்வேறு விதங்கள்ல வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஒரு பக்க வளர்ச்சியில இருந்து இப்ப முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இருட்டுல இருந்து இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதே சமயம் இன்னொன்னு குறிப்பிடுறாரு, என்னன்னா, பரையா டு விஸ்வகுரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து பரவி பதிவிடுறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதா, சமூக வலைதளங்களையும் சரி பொது வெளியிலையும் பல அமைப்புகள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவருடைய இந்த கருத்துக்கு. அவர் வந்து ஒரு சாதிய மனநிலை போக்கோட ஒரு அணுகிறாரு ஒரு விஷயத்த. இது மிகப்பெரிய தவறு, இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னிப்பு கோரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கூட இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாதிரியான ஒரு பதிவு ஒரு தலைவருக்கு நல்லதா? அதே இப்ப ஆரம்பிக்கும் பொழுதே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னோம். அந்த வடிவேலுடைய காமெடிகளை நமது படகோட்டி அண்ணாமலை அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசியலில். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீ சொன்ன அதே ஒரு பக்கம் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் ஆதி திராவிடர்கள், திராவிடர்களை, பறையர்களை, பல்லர்களை, சக்கிலியர்களை மற்றும் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாவலர், எங்க மோடி ஐயா தான் பாதுகாவலர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அதையெல்லாம் நம்பி எங்க கட்சியில இருந்த தடா பெரியசாமி போன்றவர்கள்லாம் கூட அங்கு சென்று இன்று பல முக்கியமான ஒரு பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் எங்க தலைவர் வந்து அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அப்படின்னு பேசுறது எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது, அதுல வந்து மாற்று கருத்து அல்ல. 8 ஆண்டுகள் வந்து நீங்கள் இந்த நாட்டில் என்ன செய்தீர்கள் ஏது செய்தீர்கள், அவர் கட்சி தலைவர் என்ற முறையில ஒரு காமெடியாக வடிவேலை போல நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லலாம். அதற்காக வடிவேலை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். அப்ப அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் அதில் பறையா என்ற ஒரு பழம்பெரும் தொல் குடி மக்களை இழிவுபடுத்துவதை போல பறையாக்களை எல்லாம் விஸ்வகுருவாக நாங்கள் மாற்றிவிட்டோம், அதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இருட்டுக்களை எல்லாம் வெளிச்சமாக மாற்றிவிட்டோம், அது போல அந்த சொல்லாளர் அப்படி அடுக்கி வந்து இதை சொல்லுகிறார். இது மாபெரும் கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, கண்ட இடத்தில் அவரை அடிப்பதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறோம், அதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கிறது. ஏனென்றால் பறையர் சமூகம்தான் உலகிலேயே மூத்த குடி அப்படின்பதை தொல்காப்பியமும் சொல்கிறது, புறநானூறும் சொல்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்ற இந்நான்கும் அல்லாது குடியும் அல்ல அப்படின்றத புறநானூறு வலியுறுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஏறக்குறைய நான் உண்மையை சொல்கிறேன், 2001 இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை, ஏறக்குறைய 1 கோடி மக்கள் தொகை இருந்தார்கள் தனிப்பட்ட முறையில் பறையர்கள் மட்டுமே. இப்ப நீங்க பாருங்க, 2001 இன்னைக்கு 2022 அப்ப எத்தனை கோடி இருப்பார்கள், ஏறக்குறைய 2 கோடி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு இழிவுபடுத்துவதாக அவன் பேசுகிறார் என்றார் என்ன காரணம் என்பதை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க டாட்ஸ் தொலைக்காட்சிக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் அதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றேன். மதுரை மண்ணில் 3 நாட்களுக்கு முன்னால் செஞ்சட்டை பேரணி என்ற அந்த அரங்கத்தில் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார், பறையர் என்பது ஒரு தொல்குடி அப்படின்னு அந்த மேடையில் பதிவு செய்துட்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்டர்நேஷனல் பறையா என்று சதாம் ஹுசேனையும் மேதகு பிரபாகரனையும் இன்று உள்ள ரஷ்ய அதிபர் புதினையும் அழைக்கின்றார்கள். அது ஏன் அழைக்கிறார்கள் என்றால், அவ பறையன் என்றால் ஒரு போர்க்குணம் உள்ளவர்கள், பறையர்கள் என்றால் அறம் சார்ந்து வாழ்பவர்கள், பறையர்கள் என்றால் எவ்வளவு நெருக்கடியில் வந்தாலும் தங்கள் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் ஒரு அடிக்கி அந்த உண்மையை இந்த மக்களுக்கு பறைசாற்றுகிறார். அவர் எந்த காழ்ப்புணர்ச்சியா என்னன்னு தெரியவில்லை, சம்பந்தமே இல்லாமல் இவர் அந்த அவர் அடிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தலைவரை பற்றி மோடியை பற்றி சொல்லும் பொழுது அடுக்குவதை பற்றி தவறல்ல, இதை சொல்கிறார் என்றால் அந்த எண்ணத்தில் அந்த புத்தியில் அவர் அது பதிவு செய்கிறார் என்பதை எங்களை போன்ற அரசியல் நுண்ணறிவாளர்கள் உணர்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமா நெறியாளர் என்ற முறையில் நீங்களும் உணர்வீர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளும் உணரும்.
அவர் இப்படிப்பட்டு செய்வதால் தான் அந்த சொல்லாளரை சொன்னேன், இவரை கண்ட இடத்தில் பார்த்தால் அடிப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஒருவேளை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை மண்ணில் களமாட்டி விடுதலை சிறுத்தைகளாக இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். ஆனால் நாங்கள் அரசியல்படுத்தப்பட்டதால் உங்களை போன்ற நெறியாளர்கள் மூலமாக, உங்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்கள் வழியை நாங்கள் சொல்லுகிறோம். அதான் உண்மை. இன்னமும் சொல்லப்போனா அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிற அவர் பேர் என்ன, தடா பெரியசாமி, ஒரு அரங்கத்துல அவங்க வந்து நாங்க எப்படி சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தணும் பாத்தீங்கன்னா, அவங்க சனாதன ஆதரவு மாநாடு என்று ஒன்றை நடத்தினார்கள். அந்த மாநாட்டுல இவர் உட்கார்ந்திருக்கிறார். யாரு அந்த நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப அவர் என்னவா சொல்றாரு, ஒரு கருத்து, பறையனும் பாப்பானும் மிகவும் அறிவாளிகள், உப்பமானவர்கள் அப்படின்னு கை தட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு கருத்தும் சொல்றாரு, பாப்பானுக்கு மூத்தவன் பறையன் கேட்பார் என்று கீழ்சதியானான் அப்படின்னு சொல்லும்போது அவரும் கை தட்டுறாரு. அப்ப அந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு குறிப்பா நீ வந்து 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்தை போடுகிறீர்கள் என்றால் இது வந்து உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா அந்த கூட்டம் மதுரையில வந்து தோழர் சரியான கூட்டம் தோழர், நான் கூட ஏன் அந்த சகப்பு சட்டோட இருக்கிறேன்னா அந்த சட்டோட அப்படியே நான் உட்கார்ந்துருக்கிறேன் உங்கள்கிட்ட, இன்னமும் நான் மதுரையில தான் இருக்கிறேன். அவ்வளவு ஒரு கூட்டம், அவ்வளவு ஒரு சிறப்பு, பல 100,000 பேர் இங்க திரண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டம் யாருக்கு எதிர்ப்பு, சனாதனத்திற்கு எதிர்ப்பு, மோடிக்கு எதிர்ப்பு, அண்ணாமலைக்கு எதிர்ப்பு, அமித்ஷாக்கு எதிர்ப்பு, அவருக்கு சார்ந்திருக்கிற அந்த பாசிசத்திற்கு எதிர்ப்பு. அப்ப அதெல்லாம் பார்த்து அவர்கள் தாங்க முடியாமல் கூடிய கூட்டம் யாருடைய கூட்டம், மேக்சிமம் பறையர்களுடைய கூட்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தவறு தோழர், இது வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அந்த வழியில் நான் உங்க இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். எங்க சொல்ற பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பறையன் அதுல ஒண்ணு அசிங்கமும் இல்லை, அது அழகான சொல். ஒரு பறை என்றாலே சொல்லுதல், பறை என்றால் இசை, பறை என்றால் கருத்துக்களை பரிமாறுதல் அப்படின்னு ஒரு தத்துவங்கள் இருக்கிறது. அதுல இருந்து மாற்று கருத்து அவர் அதுல என்ன சொல்றாருங்க, நாங்க பறைகளை விஸ்வகுருவாக மாற்றுகிறோம். அங்கதான் சனாதன புத்தி இருக்கு. என்ன விஸ்வகுருவா நீ மாத்திர, விஸ்வகுரு என்றாலே அடுக்குதானே, பாப்பானுக்கு எடுத்து சூத்துறேன், வைசியன் சத்திரியன் அப்படின்னு அடுக்குமுறைகள் தானே அந்த விஸ்வகுருவுடைய கோட்பாடு. விஸ்வகுருடைய கோட்பாடு என்ன, அப்ப அந்த கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறாயா? அப்ப அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல், அதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம், கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த தருணத்தில் அப்படி பேசுவதே வந்து அந்த ஒரு நகைச்சுவையாக, ஒரு திரைப்படத்தில் எப்படி ஒரு நகைச்சுவையாளர்கள் இருக்கிறார்களோ அதே போல் நகைச்சுவையாக பேசுவதே அவருடைய செயலாக இருக்கிறது. ஏன்னா அவர் பேசும் பொருளாக வர வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அவரை போய் நம்ம எதுக்கு பேச போறோம், சம்மந்தம் இல்லாம. இப்ப நீ எதுக்கு அதுக்காக போய் ஒரு டிவியை கொண்டாந்து உட்காந்துக்கிட்டு பேட்டி எடுக்க போறீங்க? இது மாதிரி நம்ம எல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகவே தற்குறித்தனமாக தனது வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லுகின்றேன். தயவு செய்து அவர் இதை பின்வாங்கவில்லை என்றால் தமிழக முதல்வர் அவர் என்ன சொல்றாரு, SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பு குழுவை, கண்காணிப்பு குழுவை உருவாக்கி இருக்கிறார். அது பாராட்டுக்குரியது, தளபதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு சாதியை இழிவுபடுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவரை கைது செய்ய வேண்டும். அதே உண்மை, கைது செய்தால் நம் உண்மையிலே திராவிட கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுகிறாள் என்று நான் மட்டுமல்ல நீங்களும் நம்புவீர்கள், தமிழக மக்கள் நம்புகிறீர்கள். அவரே சொல்றாருல்ல, நான் பெரியாரின் கோட்பாடுகளை உள்வாங்கி திராவிட மக்களுக்காக திராவிட கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்றாருல்ல அவங்க, திராவிட முன்னேற்ற கழகம். கைது பண்ணு, கைது பண்ணி ஏன் பயப்படுறீங்களா நான் கேட்கறேன் கேள்வி, அண்ணாமலை கைது பண்ண பயமா? அதான் சொல்லுவ, வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பிரகாரம் அந்த சாதியை, குறிப்பாக பறையர் சாதியையோ பள்ளையர் சாதியையோ இல்ல சக்கிலியர் பேரையோ உச்சரிக்க கூடாது அப்படின்னு சட்டத்துல இருக்கு தொடர், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி அப்படின்ற POA Act அதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த ஆக்ட் பிரகாரம் கைது செய்யணும்ல, அது என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தளபதி ஸ்டாலின் உண்மையிலேயே இந்த சமூக நீதிக்கு பாடுபடுகிறார் என்றால் உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு பின்வாங்கியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்தது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தர்மாபுரம் ஆதீனம் பல்லக்கு விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு அதிலேயும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் பின்வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இன்னும் பல விவகாரங்கள் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும், விக்னேஷ் மரணம், இது தொடர்ந்து இன்னும் பல்வேறு விவகாரங்கள் நம்ம சொல்ல முடியும். இப்ப அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை வந்து நிச்சயமா கைது செய்யுமா திமுக? அப்ப நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி, ஒரு நேர்மையான கேள்வி, ஒரு யதார்த்தமான கேள்வி, மக்களின் கேள்வி, மனதில் பட்டதை கேட்டிருக்கிறீர்கள். அதே மனநிலையில் தான் நானும் இருக்கின்றேன். இவர்கள் இங்க வகை சாப்பாட்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு தெரியாங்க கொரோனாவுக்கு பின்னாடி. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் பசுமாடுகளை பாதுகாப்போம் என்று பல லட்சம் இல்ல பல கோடிகளை செலவழித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பிரியாணியை பற்றி யாருமே பேசவில்லை. இங்க இருக்கின்ற ஒரு IAS கலெக்டர் நாங்கள் பிரியாணி கொடுக்க போகிறோம் என்று சொன்னார். கடைசியில் சொன்னார் நாங்கள் பீப் பிரியாணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார். அப்படி அவளே ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்கள். மூன்றாவது பிரச்சனை, நீங்க சொன்னதை போல இப்ப யாரு எல்லாம் மறந்து நீங்களா சயின்டிபிக் வேல பேசிக்கிறீங்க, இந்த நம்ம பேசிக்கிறீங்க, நீங்க லைவ்ல போட்டுக்கிறீங்க, அவ்வளவுக்கு உலகம் மாறிவிட்டது. இன்னமும் வந்து நாங்க வந்து ஆளுகளை தூக்கிக்கிட்டு போவோம், பல்லாக்களை தூக்கிக்கிட்டு போவோம் என்பது இது பழமையானது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த செயல்பாடுகளை எல்லாம் இன்று செய்கிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்கு கூட தகுதியற்ற இது அரசாங்கமா, அல்ல தடுப்பதற்கு கூட திறனியற்ற அரசாங்கமா என்று நாங்கள் கேள்வி கேட்கவில்லை.
கூட்டணி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், உங்களை போன்ற நெறியாளர்கள் கேட்கிறார்கள், தமிழக மக்கள் கேட்கிறார்கள். தமிழக மக்கள் தளபதி அவர்களுக்கு ஓட்டு போட்டதற்கு முக்கியமான காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் சனாதனத்தை சங்கரிக்கும், சமூக நீதியை பாதுகாக்கும், பாசிசவாதிகளை பந்தாடும் என்றெல்லாம் எண்ணிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பதை போன்றவே அவர்கள் செயல்பாடு இருக்கிறது என்று பொதுமக்கள் கருதுவார்கள். அதற்காகவாது தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு, இதை ஒரு மையப்புள்ளியாக வைத்துக் கொண்டு தொல்குடியை இழிவாக பேசிய அண்ணாமலை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். குறிப்பாக இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசின் சார்பாக நான் இதை வலியுறுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். சில வாரங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி ரூபாயை வந்து ஒன்றிய அரசு இன்னும் வந்து வழங்கப்படாம இருக்கு, அதை வந்து உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்த போதும் கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து மோடி முன்பே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வந்து பாக்கி இருக்கு, அந்த வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், எங்களுடைய உரிமையை நாங்கள் கோர்றோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் கூட பேசியிருந்தார். இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய எல்லா நிலுவைத் தொகையும் வந்துருச்சு, இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ட்ட தான் நீங்க போய் கேட்கணும், எப்படி நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்பீங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இது வந்து தமிழ்நாடு அரசு சொல்வது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இப்போது நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9,062 கோடி ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வந்து விடுவிச்சிருக்காங்க. இப்ப இதை எல்லாமே நம்ம பார்க்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் போக்குல இருக்கு, இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விவாதமும் கூட சமூக வலைதளங்கள் எழுது, இதை எப்படி பாக்குறீங்க? நீங்களே கேள்வி சொல்லிவிட்டீர்கள், நீங்களே பதிலும் கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் கூட இதோட நுணுக்கத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்களை ஏப்ரல் 1 தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். இதை நீங்கள் அறிவீர்கள், டெல்லி தலைநகரத்திலே சந்தித்தார். சந்திக்கும் பொழுது செல்ல தெளிவாக அவர் சொன்னார், சரக்கு சேவை வரி, அது ஜிஎஸ்டி வரி மட்டுமே 13,504.74 கோடி பாக்கி இருப்பதாக அவர் அங்கு சொல்லி வந்தார். இது ஜிஎஸ்டி வரி மட்டும், மற்ற சில வரிகளும் இருக்கிறது, நுணுக்கமான சில வரிகள். ஆக மொத்தம் எல்லா வரிகளுமே சேர்த்து 20,860.40 கோடிகள் தர வேண்டும் மத்திய அரசு என்பதை அவர் பதிவு செய்து வந்தார். அந்த கருத்தை உள்வாங்கி தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவுடைய பாரத பிரதமர் 56 இன்ஜி ஐயா மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது அந்த கருத்தை அவர் அங்கும் கேட்கிறார், பதிவு செய்கிறார். இது ஒரு சரியான ஒரு இதுதான். அதாவது அவர்கள் வந்து ஒண்ணு பிச்சை போடல, இது வந்து எல்லாமே நிலுவைத் தொகை, கொடுக்க வேண்டிய தொகை. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு பிசினஸ் சம்பந்தமா டீல் பண்ணி உங்களோட பிசினஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெர்சன்டேஜ் நான் கொடுக்கல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்க ரோட்ல வச்சு கூட கேட்பீங்க, கொடுக்காம இருந்தா? அவர் மேடையில் வைத்து கேட்டிருக்கிறார், அதுல ஒண்ணும் தப்பல்ல. அதை அண்ணாமலை ஒழுங்காக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். 20,860 கோடி மொத்த பேலன்ஸ் அவர் வந்து கொடுக்க வேண்டியது, அதில் கொடுத்திருக்கிறது 9,602 கோடி கொடுத்து விட்டார்கள், மொத்தமாக எல்லாமே கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அது தப்பு. மிச்சம் இருக்கிற கோடிகளையும் நீங்கள் தான் போய் பாலமாக இருந்து வாங்கி வந்து கொடுத்து இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கள். அதில் ஒன்றும் தவறில்லை, வாக்குறுதிகளை இவர் உச்சியமாக தலைமை ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் அந்த பாக்கி தொகையும் இவர் வாங்கி வந்து கொடுத்தால் ஒரு உண்மையிலே அண்ணாமலை சவால் விடுறாரு, அண்ணாமலை அப்படி இப்படின்னு டான்ஸ் போடுறாரு, அந்த திரைப்படத்தில் வர்ற அண்ணாமலையை, அண்ணாமலைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடத்த படத்தில் மாதிரி சவால்லாம் விடுறாரு. அது மாதிரி சொல்கிறதுல ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், இல்லை என்றால் உங்களை நான் சொன்னதை போல ஒரு மாபெரும் நகைச்சுவை நடிகராகவே உங்களை பார்ப்பார்கள் என்று நான் உங்களுக்கு அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்று வந்து தமிழ்நாடு அரசை கண்டித்து, அதாவது பெட்ரோல் டீசல் விலையுடைய வரியை வந்து தமிழக அரசு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இப்போ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு வந்த மக்களுக்கு பணம் தராதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து திட்டினதை வந்து அந்த வீடியோவாக நேற்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆனிச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் தான் மக்களை அழைத்து வந்தீர்கள், எதற்காக மக்களை அழைத்து வந்தீர்கள், காசு கொடுத்து அழைத்து வந்தீர்கள் என்று தெரிந்துவிட்டது. நீங்கள் இதற்கு முன்னால் மேடையில் பேசினீர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி கட்சிகள் தான் காசு கொடுத்து, எங்களை சொல்லல, அப்படி கட்சிகள் தான் காசு கொடுத்து ஆளுகளை கூட்டி வருவார்கள் என்று சொன்ன அதே நீங்கள் உங்கள் கட்சிக்கே காசை கொடுத்து கூட்டி வந்திருக்கிறீர்கள்.
காசு கொடுத்து கூட்டியது மட்டுமல்லாமல் அவருக்கு உணவு வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வீடியோ அன்னைக்கு வந்து ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த பெண்மகள் வந்து நான் சொன்ன சொல்லாடலை விட மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை அந்த அம்மையார் பேசுகிறார். அந்த பெண்மகள் பேசுகிறாங்கன்னா எந்த வழி? அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், அன்றாடம் காட்சிகள் வர்றாங்கன்னா நீ கொடுத்து வந்த கொடுக்கலாம். அந்த அம்மா ஒன்று சொல்லுது, அழகா சொல்லுது, டேய் கொடுக்குற சாப்பாடே கொடுக்காம பேக்கு பேக்கா கொண்டுட்டு போறீங்களா, எங்கிட்டா கொண்டு போறீங்க, கேக்குதா கேட்கலையா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. கொண்டாந்திருக்க மக்கள்கிட்ட அந்த ஒரு இது வந்து நடந்த நிகழ்ச்சி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கும். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க, வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு சாப்பாடு கொடுப்பதற்கு வக்கு இல்லை. இன்னைக்கு கூட வள்ளலார் சொன்னார், வள்ளலார் என்ன சொல்லுகிறார், வாடிய பெயரை கண்ட போலெல்லாம் வாடின என்று சொல்லிவிட்டு இன்னமும் வந்து வள்ளலார் வாழ்கின்ற அந்த வடலூர்ல உணவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகளுக்கு. அன்னைக்கு அவர் வைத்த நெருப்பு இன்னைக்கு வருகின்ற அப்படிப்பட்ட தமிழ் பூமியில நீ தமிழ் மக்களை அழைத்து வந்து இறை நம்பிக்கை உள்ள ஒரு கட்சின்னு சொல்லிக்கொண்டு கடவுளின் பெயர் நீங்கள் சீட்டிங் பண்ணுவதை நான் திருட்டுத்தனம் என்று சொல்லுவேனா? சொல்ல மாட்டேனா? சொல்வதற்கான அனைத்து வேலையும் இருக்கிறது. ஏன் திருடர் என்று சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக நீங்க அந்த கேள்வி கேட்பீர்கள், இருந்தாலும் சொல்லுகிறேன், 2 நாட்களுக்கு முன்னால் அவர் கட்சியை சார்ந்த கோபிநாத் என்பவரையும் கைது செய்திருக்கிறார்கள். ஏன் கைது செய்தார்கள் என்றால், அதுவும் ஒரு திருட்டுத்தனத்திற்காகத்தான். ஒரு இல்லாத இடத்துல ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயில வந்து மதுரை காளியம்மன் வந்து கோயில வந்து கிறிஸ்துவர்கள் உடைத்து விட்டார்களாம். அந்த திருட்டுன்னு சொன்ன வார்த்தைக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், தயவு செய்து நீங்க கட் பண்ணாம போடணும். அப்ப வந்து அங்க போய் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கோயிலை வந்து உடைத்தது ஒரு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு இருக்க. நானே பயந்துட்டேன் தோழர், ஐயோ கிறிஸ்துவ மக்கள் நல்ல மக்களே, இயேசுநாதர் வந்து அன்பைத்தானே போயிட்டிருக்கிறார், ஏன் இவர்கள் இவர் திருட்டுத்தனமான இந்த வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் மட்டுமல்ல, முக்கியமான கட்சியை சார்ந்த எங்க தலைவர் கூட வருத்தப்பட்டார். ஆனா அடுத்த நாளே செய்தி வருது, இது கிறிஸ்துவர்கள் செய்யவில்லை, அவங்க கட்சியை சார்ந்த பிராமணர்களை செய்தார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் போலீஸ். இது உங்களுக்கு நிச்சயம் செய்தி உங்களுக்கு வந்திருக்கு. கண்டுபிடித்து மட்டுமல்லாமல் அதற்காக பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறார்கள், 10 லட்சம் என்று சொல்லி தொடர்ந்து பல லட்சங்களை வசூல் செய்திருக்கிறார்கள். அவர் சொந்த பேரிலேயே இதே சோசியல் மீடியாவை எவ்வளவு இழிவாக பேசுகிறாரோ அதே சோசியல் மீடியாவின் மூலமாகத்தான் பழங்களை வசூல் செய்து இன்னைக்கு வந்து அவர் தண்டனை வாங்கப்பட்டிருக்கிறார், இன்னைக்கு வந்து அவரை வந்து சிறைச்சாலையில் இருக்கின்றார். அப்படி என்றால் இது திருட்டு புத்தியா இல்லையா? அவர் யார்? அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பது எப்படி தெரியும்? போன வாரம் வந்து கோபிநாத்ங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாத்தீங்களா தோழர், இதுக்குதான் தோழர் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், சும்மா அந்த வார்த்தையை நான் யாரையுமே சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடிய ஆட்கள் அல்ல, இதுதான் திருட்டு புத்தி தோழர். அப்ப யாருன்னே தெரியாம சொன்ன நீங்க இவரு அவர் எம்பியா இல்ல பிரதமரா இல்ல பிரைம் மினிஸ்டர் எதோ சொல்றாரு, டயலாக சொல்லிவிட்டு இப்ப என்ன சொல்றாரு, பிஜேபி முழுமையாக அவர்களுக்கு சட்ட ஆலோசனை செய்யும், சட்ட பாதுகாப்பை வழங்கும்னா அப்ப என்ன தப்பு? தப்பு இல்லையா? அமித்ஷாவை போய் பார்க்கும்போது அமித்ஷா வந்து என்னதான் இருந்தாலும் அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் இந்தியாவுடைய உச்ச அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரி, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அவரை போய் அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன தேவை? இத்தனையோ உங்க கட்சியில பெரிய பெரிய லீடர் இருக்காரு, ராஜா இருக்காரு, பாவம் அவங்க பேர்னா அண்ணன் பொன்னார் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க, ஏன் காயத்ரி கூட இருக்கு, அதெல்லாம் கூட்டிட்டு போல யாரையுமே. இவர் கூட்டி போறதுல அந்த லிஸ்ட்ல பார்த்தா 7வது பேர்ல அந்த தம்பி பேர் இருக்குங்க, கோபிநாத்ன்ற பேர் இருக்குங்க. அப்ப என்ன அர்த்தம்? கார்த்திக் கோபிநாத். அப்ப அவ புடிச்சு உள்ள போட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் செய்தீர்களா? நிச்சயம் அவங்களுக்கு காசு மட்டும் ஒரு பொருளாக இருந்திருக்காது. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், பணம் அவங்க குண்டக்க மண்டக இருக்கு, 17 ஸ்டேட்ல ஆடுறாங்க, நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்ல ஆடுறோம், அவரே சவால் விட்டார்ல, அதனால பணம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. எப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு செய்தியை பரப்பி அவங்களெல்லாம் காசை கொடுக்க கொடுக்குன்னு சொல்லும்போது இன்வால்வ் ஆவாங்கல்ல, ஒரு விஷயத்துல வந்து பணம் போடும் பொழுதுதான் அவர்கள் அதில் இன்வால்வ் ஆவாங்க, தன்னுடைய அந்த கூட்டு பொருள் கூட்டு சொந்தத்தையும் அதில் உருவாக்குவார்கள். இதெல்லாம் அந்த டெக்னிக்கல் எல்லாம் அவர் தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டு சொந்தம் கூட்டு பொறுப்போடு அவங்க காசை வேற அதில் போட்டுட்டு இனிமே அதுக்காக போராடுவார்கள். போடும் பொழுது அது தமிழகம் பூரா செய்தி பரவும். அப்ப தமிழகத்துல பல இடங்களில் இது மாதிரியான கோயில்கள்ல கிறிஸ்துவர்கள் உடைத்து விட்டார்கள், இஸ்லாமியர்கள் தாக்கி விட்டார்கள் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு மாபெரும் கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது ஏன்னா நார்த் இந்தியாவில பூரா இதை செய்வாங்க. நல்லா பாத்துக்கிறீங்க, ராமர் என்ற பேரை சொல்லி அவங்க இடித்தார்கள். உங்களுக்கு தெரியும், தெரியும், 92ல பெரிய நம்ம கண்ணுக்கு முன்னியாக தான் பிறந்திருப்பீங்க, நம்மள இருந்தேன், 92ல இடித்தார்கள். அது ஒரு கோயில வந்து உள்ள ஒரு சர்ச்சையோ ஒரு மாஸ்கையோ ஒரு ஜனநாயக ரீதியா வாழ்கின்ற நாட்டில் இடிக்கலாமா? அப்ப இடித்தார்கள். இடித்த பிறகு இன்னைக்கு கோர்ட்டையை வளைத்து நீதிபதியை வளைத்து இன்னைக்கு அங்கேயே இருந்து கட்டுவதற்கான ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பயே கோர்ட் ரொம்ப தெளிவா தீர்ப்பு வழங்கிய தோழர், 1991 சட்டத்தின் பிரகாரம் 1947 பிறகு எந்தெந்த கோயில் எப்படி இருக்குதோ அப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த சர்ச் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும், மாஸ்க் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும், எதில் அதில் மற்ற மதங்கள் தலையிடக்கூடாது சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்த செயலை செய்தார்கள், தனது அரசியல் ஆதிக்கத்தை வைத்து செய்தார்கள். ஓகே பரவாயில்ல, அப்ப தீர்ப்பு வழங்கும் போது தெல்ல தெளிவா நீ தீர்ப்பு எடுத்து கூட படியுங்க, அண்ணாமலை அவர்களே தெளிவா சொன்னாங்க இனிமே வருங்காலங்களில் அப்படிப்பட்ட எந்த தவறையும் செய்யக்கூடாது என்று. ஆனால் இப்பொழுது சொல்கிறார்கள், மதுரா கண்ணன் பிறந்த இடத்தில் எங்களிடம் அங்க இருக்க மாஸ்க் அங்க இருக்கக்கூடாதுன்றாங்க, காசியில வந்து பிரேயர் பண்ணக்கூடாது, அங்க உள்ள வந்து இங்க சிவன் பெருமான் இருக்கிறார். உங்கள்ட்ட ஒன்னு ஒன்னு சொல்றேன் தோழர், இறைவன் ஒருவன் இருந்தால் அவன் எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இருப்பான்.
அவன் இறைவன் சொல்லுவானா, எனக்கு இந்த மக்கள் மட்டும் வேண்டும், நான் இந்த இடத்தில் மட்டும்தான் அருள் காட்டுவேன், நான் இவர்களுக்கு மட்டும்தான் செய்வேன், அப்படி எந்த இறைவனும் சொல்ல மாட்டான். அவர் அல்லாவாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கள் முனியாண்டியாக இருந்தாலும் சரி, சுடல்மணியாக இருந்தாலும் சரி, சுடல் மடையாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார். அவர்கள் அனைவருக்குமே பொதுவானவர்கள். அப்படி என்றால் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்ன அர்த்தம்? கடவுளின் பெயரால் கலவரத்தை உருவாக்குவது, கடவுளின் பெயரால் திருடுவது, கடவுளின் பெயரால் அரசியல் செய்வது அப்படின்றத ஒரு மட்ட ரகமான செயலை செய்வது யார்? அப்படி என்றால் அவரை நான் திருடர்கள் என்றுதானே சொல்லுவேன். உண்மையிலே கடவுள் ஒருவன் இருந்தால் இவர்களுக்கு உண்மையிலே தண்டனை வழங்குவார்கள். இப்ப நீங்க கடவுள் இருக்காரா இல்லையான்றது மேட்டர் இல்லை, ஆனா கடவுளை வைத்து ஏமாத்தும் பொழுது கடவுள் நிச்சயம் உண்மையாக இருந்திருந்தால், இருக்கிறார் என்றால், நிச்சயமா கடுமையான தண்டனையை கொடுப்பார். அது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இவங்க என்னமோ சுரையில கலிகாலம் கலிகாலம் அமைதி சுரையில என்னென்னமோ நடக்குது, நம்ம முன்னாடி சுனாமி மாதிரி ஒண்ணு வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இப்படி போது கொரோனா மாதிரி வந்து நம்மளால வீட்டுல கிடப்போம் சொன்னா நம்புவீங்களா? நம்பி இருக்க மாட்டீங்க. அது மாதிரி நான் சொல்றேன், இந்த கொரோனா காலத்தில் இது மாதிரி கடவுளின் பெயரால் யாரெல்லாம் திருட்டு வேலை செய்கிறார்களோ, பித்திராட்டம் செய்கிறார்களோ, உண்மையிலே நம் கண்ணுக்கு முன்னாலே அந்த இறைவனால், அந்த கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை ஆணித்தரமாக விடுதலை சிறுத்தைகளின் இளைஞரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரை நம்புகிறது. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, கார்த்திக் கோபிநாத் அவர்கள் வந்து என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இதுதான் முன்னுக்கு பேர் முரணமான பேசும் போல யாருனே அவர் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு, நீ ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கிற, நீ அவர் ஒரு டீ ஸ்டால்ல உட்காந்து டீ அடிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வந்து இது ஆட்டோகிராப் நீங்க போடுறீங்க, ஆட்டோகிராப் அவர் போடுறாருல, இன்னொரு போட்டோ அது வந்து பரவிக்கிட்டு இருக்கு, மூணாவது வந்து அமித்ஷாவோட ரெண்டு ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, என்றோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு போட்டோ எடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப தொடர்ந்து இது மாதிரி போட்டோ எடுத்திருக்கிறீர்கள் ஒண்ணு, நல்லா தெளிவா சொல்றேன், ஏன்னா அவர் ஐபிஎஸ் படிச்சவருக்கு தெரியும். இப்ப ஒரு போட்டோ எடுத்திருக்கிறேன், அப்ப தொடர்ந்து நீங்க போட்டோ எடுத்திருக்கிற என்றால் உங்களுக்குள் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு வந்து நட்பு சார்ந்து இருக்கலாம், பணம் சார்ந்தும் இருக்கலாம், இல்ல கொள்கை கோட்பாடு சார்ந்தும் இருக்கலாம், அதான உண்மை. இதை தவிர வேற நட்பா வேற உறவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட உறவு எந்த உறவு அது? அப்ப இன்னைக்கு வந்து அவர் ஒரு குற்றத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்க கட்சியை சார்ந்தவர்களே சொல்லியிருக்கிறார்கள், ஐயோ நாங்களாம் நம்பினவங்க, உண்மையிலே இவங்க இறைவனுக்காக வந்து வேலை பாக்குறாங்கன்னு வச்சா கடைசியில பார்த்தா இவங்களே உடைச்சிட்டு இவங்களே கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்தியை நம்ம கரிகாலன் அவர்களே பதிவு செய்தார். அப்ப இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு இன்னைக்கு சிரிக்காம இப்படி ஒரு கருத்தை சொல்லுவது தவறல்லவா? நான் சொல்றேன், அது ஒரு தவறு இல்லவா? இடக்கிடமும் போற பார்த்தா அவன் போய் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுவாப்ல அந்த தம்பி, ஏன்னா அவர் வந்து தாங்க மாட்டாப்ல. நான் அவர் ஏற்கனவே சந்தித்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அவரை பத்தி. அவர் அப்ரூவ் ஆக போறாரு, அப்ரூவ் ஆக போறாரு, ஒரு தூக்கி உள்ள போட போறாங்க, அதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பெரிய செயல் திட்டம் போட்டுருந்திருக்கான் தோழர். உண்மையில எனக்கு கிடைச்ச செய்தி, எங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, எங்க நாங்க வச்சு எங்க விடுதலை சிறுத்தைகளை தனியாக ஒரு உளவு அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்க போய் விசாரிச்சு என்ன பண்ணிருக்காங்க, பெரிய செயல் திட்டத்தை போட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து அரசியல் வழக்கணும், வளர்க்கணும்னா அதுக்கு ஒரே வேலை, அங்கங்க இருக்க கோயில்ல வந்து இயற்கையாகவே பல ஆண்டுகளான கோயில் வந்து கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்கு, கரெக்டா? சில கோயில்களை வந்து நீங்களே ஆளுகை வச்சு இடிச்சு நைட்டு நைட்டு இடிச்சுட்டு எல்லாம் யாரா பண்ணா அப்படின்னா இஸ்லாமியர்கள் செய்தார்கள், கிறிஸ்துவர்கள் செய்தார்கள் அப்படின்னு ஒரு பெரிய மாபெரும் செயல் திட்டத்தில் இருந்தவர்கள் அப்படின்றது இப்ப உளவுத்துறைக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை முன்னுணர்ந்துதான் இப்பொழுது கார்த்தி கோபிநாத் என்ற கார்த்திக்கே கைது செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல தோழர், அவர் இளைய பாரதம் என்ற ஒரு தொலைக்க இது வச்சிருக்காரு உங்க சமூக ஊடக மாதிரியே, அதுல பூரா வந்து என்ன பண்றதுன்னா இந்த சனாதன கருத்துக்களையும் பரப்புறது, சனாதன கோட்பாடுகளையும் பரப்புறது. இவ்வளவு பேச்சு பேசுறேன்ல, அன்னைக்கு டிவியில கொடுக்கும்போது என்ன சமூக ஊடகமா மீடியாவா வெளியே போ அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாப்ல. அப்புறம் ஏன் ஒரு சாதாரண சமூக ஊடகத்திற்காக நீ ஏன் முட்டு கொடுக்குற? நான் கேட்கிற கேள்வி, நீ தானே சொன்ன நீ பத்திரிகையாளரா? இல்லை, நீங்க சாதாரண சமூக ஊடகம், வெளியே போ அப்படின்ற மாதிரி, வெளியே போன்னு சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி அந்த சொல்லாளரை பயன்படுத்துகிறார். அப்ப சாதாரண ஒரு சமூக ஊடகத்தை சார்ந்த இளைய பாரதம் எதுக்கு நீ அவருக்கு போய் சப்போர்ட் பண்ற? அப்ப உங்களுக்குள் ஏதோ சரியான உறவு இருக்கிறது. அது என்ன உறவு? பணம் சார்ந்த உறவா, இல்ல கோட்பாடு சார்ந்த உறவா, இல்ல வெறும் நட்பு உறவா அப்படின்றத போலீஸ்தான கண்டுபிடிக்கணும், உளவுத்துறை தானே கண்டுபிடிக்கணும். அது உண்மையிலே அதை கண்டுபிடித்து நிச்சயமாக அவர்கள் தண்டனை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புவோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி 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 வணக்கம் நன்றி.